சார்பிலே நாங்கள் இன்று அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மண்ணின் விடுதலைக்காக அவர் ஆற்றிய பங்கு விடுதலை போராட்ட எண்ணங்கள் அனைத்துமே நாங்கள் இன்றும் நினைவு கூர்பவர்களாக தொடர்ந்து பயணிப்பவர்களாக இலட்சிய பாதையில் கலிகா மக்களாட்சி பிரதேச சபையினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த நிகழ்வை தமிழ் மக்களுடைய விடுதலை உணர்வுடன் கூடிய அரசியல் தலைவர்கள் கல்வியாளர்கள் சிவில் சமூகத்தினர் பொதுமக்கள் என அனைவரும் வந்திருக்கின்றார்கள். முதற்கட்டமாக தியாகி பொன் சிவகுமாரன் அண்ணன் அவர்களுடைய சகோதரியார் அவர்கள் ஈகை சுடரனை ஏற்றி வை நேற்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி தமிழர்களுடைய போராட்ட வரலாற்றில் தன்னைத்தானே அர்ப்பணித்து கொண்ட தன்னுடைய உயிரை எங்கள் மண்ணின் விடுதலைக்காக அர்ப்பணித்த திரு சிவகுமாரன் அவர்கள் தம்பி சிவகுமாரன் அவர்களுடைய நினைவு நாள் நேற்று ஆகும். நேற்றைய தினம் இலங்கை முழுவதும் எங்களுடைய பிரதேசத்திலும் இந்த கொரோனா வைரஸ் காரணமாக அரசு அறிவித்தபடி விடுமுறை தினமாக ஊரடங்கு நிகழ்ச்சி இருந்தபடியால் நேற்று அவருடைய அஞ்சலியை நாங்கள் கடைப்பிடிக்க முடியாமல் போய்விட்டோம். ஆனால் நாங்கள் அதை நேற்று நாங்கள் நினைவு கூர்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை திரு சிவகுமாரனுடைய உருவச்சிலைக்கு அவருடைய நினைவாக இன்றைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி இங்கே எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகள் அவருடைய உடன் பிறந்தவர்கள் மக்கள் எல்லோரும் இன்று ஒன்று கூடி தங்களுடைய அஞ்சலியை சிவகுமாரன் அவர்களுக்கு செலுத்தியிருக்கிறார்கள். திரு சிவகுமாரன் அவர்கள் எங்களோடு தனது பாடசாலை பருவத்திலிருந்து தமிழீழ விடுதலை இயக்க நாங்கள் பொது அமைப்பாக கூடிய ஈழத்தமிழ் இளைஞர் இயக்கம் என்ற அமைப்பில் இருந்து அவர் விடுதலை பணிகளிலே தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்த ஒருவர். அவர் எங்களோடு மிகவும் நெருக்கமாக அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட ஒருவர். அந்த காலத்தில் அரசு இரிய கொள்ளை கல்வி அமைச்சர் அவர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் சமய மாற்றங்கள் செய்து தனியான சிங்கள பௌத்த பாடசாலை தொடங்கிய காலத்திலும் சியவச சூர்டிக்கெட் என்று ஒரு விற்பனை சுவிப்பை சீட்டை அறிமுகப்படுத்தி பாடசாலை மாணவர்கள் அந்த ஸ்வீப் டிக்கெட்டை கட்டாயமாக வாங்க வேண்டும் என்று பணித்த அந்த காலத்தில் மாணவர்கள் எல்லோரும் எதிர்த்து பௌத்த பாடசாலைகள் சமய மாற்றம் செய்து அச்சுவேரி கரவட்டி பிரதேசங்களிலே உருவாக்கிய பொழுது அதற்கு எதிராக
இளைஞர் அணி திரண்டிருந்த பொழுது அவர் முக்கியமாக அந்த போராட்டங்களிலே கலந்து கொண்ட ஒருவர். அதைவிட அமைச்சர்கள் வருகையை எதிர்த்து தமிழினத்தின் விடுதலைக்காக குரல் எழுப்பி போராட்டங்கள் நடத்திய ஒருவர். அவர் ஒரு அமைச்சருக்கு அவரை கொல்லுவதற்கு கொண்டு வைத்தார் என்ற ஒரு காரணத்தை காட்டி அவரை கைது செய்த முயற்சித்த பொழுது அவர் தன்னையே ஆகுதியாக்கி கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். போராட்ட வரலாற்றில் அவ்வாறு தன்னைத்தானே அழித்து தமிழினத்தின் விடுதலையில் அவர்களுடைய கலை கலாச்சாரங்கள் பண்பாடுகள் மொழி இனத்தை பாதுகாக்கின்ற அந்த பணியில் அந்த தியாகத்தில் ஒரு முதல் இளம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு தலைவனாக தன்னை தன்னுடைய உயிரை பலி கொடுத்து தியாகம் செய்த அந்த நினைவு நாளைத்தான் இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய மக்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்கள் அந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அவரை நினைவு கூறுகின்றார்கள். அந்த தியாக செம்மலை நாங்கள் உரும்பிராயிலே அவருடைய சொந்த ஊரிலே அவருடைய திருவுருவச் சிலைக்கு முன்னால் இன்றும் எல்லோரும் கூடி அவருக்கு மலர் மாலை அணிவித்து அவருக்கு மலரஞ்சலி செய்து அவரை நினைவு கூறுவதன் மூலம் அவருடைய தியாகத்தை அவருடைய அர்ப்பணத்தை இனத்தை மொழியை பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பதற்காக அவர் செய்த தியாகத்தை நாங்கள் போற்றி அவரை நினைந்து